Welcome to the channel Learning Literature with Ovia. In the video, Norman Mckinnel எழுதின The Bishop's Candlesticks அப்படின்ற ஒன் ஆக்ட் பிளேவோட சம்மரி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசுன்னா சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நார்மன் மெக்கன்னல் 1870 1932 வரையிலும் வாழ்ந்த ஒரு ஸ்காட்டிஷ் ஸ்டேஜ் அண்ட் ஃபிலிம் ஆக்டர், பிளே ரைட். இந்த பிஷப்ஸ் கேண்டில் ஸ்டிக்ஸ் முதல்ல 1908 பப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு. இது விக்டர் ஹியூகோட லெஸ் மிசரபிள்ஸில் இருக்கக்கூடிய ஒரு சீனை பேஸ் பண்ணி எழுதப்பட்டிருக்கு. லவ், கைண்ட்னஸ், ரிடம்ஷன் இதை பேஸ்டாக வச்சு எழுதப்பட்ட இந்த பிளே ஒரு கன்விக்டை வயலன்ஸை காட்டிலும் லவ் அண்ட் கேரால் மாற்ற முடியும் அப்படின்றத நமக்கு சொல்லுது. பிஷப் ஃப்ரான்ஸில் வாழ்ந்துட்டுருக்காரு. பாரிஸ்லேருந்து இந்த பிளேஸ் 30 miles டிஸ்டன்ஸில் இருக்குது. இவர் கூட இவரோட விடோடு சிஸ்டர் பர்சம் இருக்காங்க, மேரி அப்படின்ற யங் மெய்டு சர்வெண்ட்டும் இருக்காங்க. பிஷப்போட காட்டேஜில் இருக்கிற கிச்சனில் தான் இந்த சீன் ஸ்டார்ட் ஆகுது. பிஷப்க்கு கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மென்டாலிட்டி இயல்பாகவே இருக்குது. இந்த கிச்சனில் மேரி சூப் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க, பர்சமும் அவங்க கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ சூப் ரெடி ஆகிக்கிட்டே இருக்குது. மேரி யங் சர்வெண்ட், அதோடு அவங்களுக்கு குக்கிங்கில் பெருசாக எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை. ஃபயரை ப்ராப்பரான அளவில் வச்சு சமைக்கலை அப்படின்னு பர்சம் மேரியை திட்டுறாங்க. அதுக்கு மேரி, நீங்கள் தானே ஃபயரை செட் பண்ணீங்கன்னு பதில் சொல்லும்போது பர்சமுக்கு கோபம் வருது. இப்போ நைட் 10:00 ஆகிடுச்சு. வெளியே போன பிஷப் இன்னும் வீட்டுக்கு திரும்பி வரல. இதனால் பயந்துட்டு இருக்கக்கூடிய பர்சம் கிட்ட மேரி பிஷப் உடம்பு சரியில்லாத அவங்க அம்மாவை பார்க்க போயிருக்கிறதா சொல்கிறாங்க. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்ற விஷயத்தை பிஷப் கிட்ட சொன்னதுக்காகவும் இந்த கோல்டு நைட்டில் பிஷப்பை வெளியே அனுப்புனதுக்காகவும் மேரியை பர்சம் திட்டுறாங்க. அதோட டுடே ஆஃப்டர்நூன் சில்வர் சால்ட் செல்லாஸை மான்ஷியர் கர்வாய்ஸ்க்கு விற்றுட்டாங்க அப்படின்றதையும், இது பிஷப்போட ஆணப்படி கிரிங்கோரியோட ரெண்ட்டை பே பண்ணுறதுக்காக தான் செய்யப்பட்டது அப்படின்ற செய்தியையும் மேரிக்கிட்டே இருந்து பர்சம் தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த செய்தி பர்சமுக்கு இன்னும் அதிக ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னா பர்சமுக்கு அந்த சில்வர் சால்ட் செல்லாஸ் ரொம்ப பிடிக்கும். பர்சம் தன்னோட பிரதர் பிஷப்போட வள்ளல் குணத்தை நினச்சி ரொம்பவே வருத்தப்படுறாரு. பிஷப் இப்படி தங்கிட்ட இருந்த எல்லாத்தையுமே மற்றவங்களுக்காக இழந்துட்டு இருக்கிறதும் பர்சமுக்கு பிடிக்கல. இப்போது பிஷப் அங்கே வந்து சேர்றாரு. இந்த குளிரான நைட்டில் இந்த ரூமோட வார்ம்னஸ் அவருக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. பர்சம் அழுதுட்டுருக்காங்க. அதை பார்த்து அவர் அழகுக்கான ரீசன் கேட்குறாரு. மேரி அழைச்சி தன்னோட அம்மாவோட ஹெல்த் கண்டிஷன் இப்போ பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேரியை அவரோட அம்மாவை பார்த்துக்க சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. வெளியில் அதிகமான குளிராக இருந்ததால் அவரோட கம்ஃபர்டர் எல்லாத்தையும் மேரிக்கிட்ட கொடுத்து அனுப்புகிறாரு. இதுக்கு பர்சம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஆனால் எந்த எதிர்ப்பையும் மீறி அவர் அதை எல்லாத்தையும் கொடுத்து விடுறாரு. பர்சம் பிஷப்க்கு சூப் கொடுக்குறாங்க. அப்புறம் பிஷப் அவர்கிட்ட இருந்த எல்லாத்தையும் மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்காகவும், உதவி தேவைப்படாதவங்க கூட அவரோட இறக்க குணத்தை பயன்படுத்தி அவரை சீட் பண்ணுறதாகவும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒருத்தர் ஃபர்ஸ்ட் தன்னோட ஃபேமிலியை தான் நேசிக்கணும், அப்புறம்தான் மற்றவங்கன்னு சொல்லிட்டு சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம் அப்படின்றதையும் ஞாபகப்படுத்துகிறாங்க. அதுக்கு பிஷப், இந்த உலகத்தில் ஏராளமான துன்பங்களும் துயரங்களும் இருக்குது, அதில் கஷ்டப்படுறவங்களுக்கு என்னால் செய்ய முடிஞ்சது ரொம்ப கொஞ்சம்தான் அப்படின்னு சொல்லிட்டு பர்சமை கஷ்டப்படுத்தியதுக்கு வருத்தத்தையும் தெரிவிச்சுக்கிறாரு. தனக்கு பிடிச்ச அழகான சில்வர் சால்ட் செல்லர்ஸை விற்றதுக்கு காரணம் கேட்கும்போது மியர் கிரிங்கோயர் அவங்களோட ரெண்ட்டை பே பண்ண முடியாமல் அல்லல் பட்ட சூழ்நிலையை சொல்லி இவரோட செயலை நியாயப்படுத்த ட்ரை பண்ணுறாரு. அதுக்கு பர்சம், அடுத்து இன்னொருத்தரோட ரெண்ட்டை பே பண்ண உங்கள் கேண்டில் ஸ்டிக்ஸை தான் விற்க போகிறீங்க அப்படின்னு சர்காஸ்டிக்கலாக சொல்கிறாங்க. ஏன்னா அந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் பிஷப்க்கு ரொம்ப பிடிக்கும். அது அவரோட அம்மா, டெத் பெட்டில் இருக்கக்கூடிய அவரோட அம்மா அவருக்கு கடைசியாக கொடுத்த கிஃப்ட். பிஷப்பால் அந்த சால்ட் செல்லாஸ் இல்லாமல் இருக்க முடியாது. பர்சன் தூங்க போயிட்டாங்க. இன்னொருத்தரோட ரெண்ட்டை பே பண்ண கேண்டில் ஸ்டிக்ஸ் ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற ஐடியா பிஷப்போட மைண்டில் ஸ்ட்ரைக் ஆகுது. இந்த திங்கிங்கோடு அவர் டேபிளில் உட்காந்து படிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த டைமில் ஒரு கன்விக்ட் கையில் நீளமான கத்தியோடு உள்ளே வரான். அவன் பிஷப்போட கழுத்தை பின்னாடி இருந்து பிடிச்சி சாப்பாடு வேணும்னு கேட்குறான். அது மிட் நைட், மணி 12 அடிக்குது. அந்த கன்விக்ட் பிஷப்பை சைலண்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு கத்தி சத்தம் போட்டால் கொன்று வேணும் மிரட்டுறான். பிஷப் அதுக்கெல்லாம் பயப்படாமல் சைலண்ட்டாக இருக்காரு. அதோட கன்விக்ட் கிட்ட ஏதாவது ஹெல்ப் வேணுமானு கேட்குறாரு.
அந்த கன்விக்டான் 3 டேஸாக எதுவும் சாப்பிட்லன்னு ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லிட்டு உடனே சாப்பாடு வேணும் அப்படின்னு கேட்குறான். பிஷப் கபோர்டு கீஸை எடுக்கிறாரு. ஆனால் கன்விக்டுக்கு சந்தேகம் வருது. பிஷப் கன்விக்ட்கிட்ட பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கன்விக்டா அன்போட மை ஃப்ரெண்டுன்னு மை சன் அப்படின்னு அழைக்கிறாரு. ஆனால் கன்விக்ட் என்னை ஏமாற்ற முடியாது, ஏதாவது அதுக்கு ஏதாவது ட்ரிக் பண்ணால் கொன்றுவேன்னு மறுபடியும் வார்ன் பண்ணுறான். பிஷப் போய் அவரோட சிஸ்டர் பர்சம் அழைச்சிட்டு வந்து ஒரு ஹங்க்ரி ட்ராவலர் வந்திருக்காரு, அவருக்கு சப்பர் கொடு அப்படின்னு சொல்கிறாரு. பர்சம் தூக்கம் டிஸ்டர்ப் ஆனதால் கோவத்தோடு வராங்க. அவங்க கையில் கத்தியோடு இருக்கிற கன்விக்டை பார்த்து பயப்படுறாங்க. கன்விக்ட் பார்க்குறதுக்கு ஒரு வைல்ட் பீஸ்ட் மாதிரி இருக்கான். பிஷப் கபோர்ட் கீஸ் எடுத்துக்கிட்டு பர்சமை போக சொல்கிறாரு. ஆனால் கன்விக்ட் பர்சம் ரூமை விட்டு போகக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டாகவும் ஹார்ஷாகவும் ஆர்டர் போடுறான். பிஷப் கன்விக்ட்டுக்கு பாய், பாட்டில் ஆஃப் ஒயின், பிரெட் இதெல்லாம் சாப்பிட கொடுக்குறாரு. கன்விக்ட்டும் ஒரு அனிமல் மாதிரி அதை எல்லாத்தையும் ஃபாஸ்ட்டாக சாப்பிட்றான். பிஷப்போட ஹோமில் பொதுவாகவே விண்டோஸோ டோர் எல்லாமே எப்போதும் ஓப்பனில் தான் இருக்கும். ஏதாவது ஹெல்ப் தேவைப்படுறவங்க எந்த நேரத்துலையும் வந்து ஹெல்ப் கேட்க வசதியாக பிஷப்கிட்ட அப்படி ஒரு பழக்கம் இருக்குது. இப்போ கன்விக்ட்டு சாப்பாடு எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய விண்டோஸோ டோர் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுறான். கடந்த 30 வருஷத்தில் இந்த டோர்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆகிறது இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம். எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு பிஷப்பை பார்த்து உங்களுக்கு திருடர்கள் பயம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு பிஷப், நான் அவங்களுக்காக வருத்தப்படுவேனே ஒழிய அவங்கள பார்த்து எனக்கு பயம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்ட கன்விக்ட் சத்தமாக சிரிக்கிறான். இப்போ பிஷப் கன்விக்ட்கிட்ட தனியாக பேசுகிறதுக்கு வசதியாக பர்சமாக ரூமுக்கு அனுப்புகிறாரு. அவங்களும் ரூமுக்கு போயிடுறாங்க. கன்விக்ட்கிட்ட பிஷப் பேச ஆரம்பிக்கிறாரு. கன்விக்ட்டும் அவனை பற்றின ஸ்டோரியை சொல்ல ஆரம்பிக்கிறான். ஒயின் சாப்பிட்டதுனால இப்போ அவன் ஒரு டாக்கட்டிவ் கண்டிஷனில் இருக்கான். வெயிட் தான் 10 இயர்ஸாக ஜெயிலில் இருந்ததாக சொல்கிறான். அதை அவன் ஹெல் அப்படின்னு சொல்கிறான். பிஷப் அந்த ஹெல்லை பற்றி சொல்ல சொல்கிறாரு. ஆனால் கன்விக்ட்டுக்கு இவர் போலீஸை கூப்பிட்டுருவாரோ அப்படின்னு பிஷப் மேலே டவுட்டாக இருக்குது. ஆனால் பிஷப் போலீஸுக்கு நான் எதையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு அஷூரன்ஸ் கொடுக்குறாரு. கன்விக்ட்டும் பிஷப் மேலே நம்பிக்கை வருது. கொஞ்சம் கொஞ்சமாக அவனோட சேட் ஸ்டோரியை சொல்ல ஆரம்பிக்கிறான். ப்ரிசனுக்கு போகிறதுக்கு முன்னாடி தான் நல்ல மனுஷனாக வாழ்ந்துட்டு இருந்ததாகவும், தனக்கு ஒரு காட்டேஜ் இருந்ததாகவும், அன்பான மனைவியோடு அவனோட வாழ்க்கை ரொம்ப இனிமையாக இருந்ததாகவும் சொல்கிறான். ஆனால் ஒரு பேட் இயர், அவனுக்கு எந்த வேலையும் கிடைக்கல, அதனால் இன்கம் இல்லை. இன்கம் இல்லாமல் அவங்க எல்லாரும் வறுமையில் வாழ்ந்ததாகவும் பசியால் துன்பப்பட்டதாகவும் சொல்கிறான். நிலையில் அவனோட மனைவிக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது. உடம்பு சரியில்லாத மனைவிக்காகவும், பசியோடு கஷ்டப்படுற மனைவிக்காகவும் அவன் திருட ஆரம்பிக்கிறான். அப்போது அவன் மாட்டிக்கிறான். போலீஸில் பிடிபட்டதால் அவன் 10 இயர்ஸ் இம்ப்ரிசன்மெண்ட் அவனுக்கு கொடுக்குறாங்க. திருட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டதை எக்ஸ்பிளைன் பண்ணி தனக்கு கருணை காட்டும்படி அவன் கெஞ்சியும் அதை யாரும் காது கொடுத்து கேட்க ரெடியாக இல்லை. அவனை ஜெயிலில் அடைச்ச அன்னைக்கு நைட்டே அவனோட மனைவியும் இறந்து போயிடுறாங்க. மனைவியும் இழந்துட்டு ஜெயிலில் கஷ்டத்தை அனுபவிக்க காரணமாக இருந்த எல்லாரையும் அவன் சபிக்கிறான். ப்ரிசனில் கன்விக்டோட லைஃப் ரொம்ப கொடுமையாக இருக்குது. ஒரு காலத்தில் அவன் ஒரு நல்ல மனுஷனாக இருந்தான். ஆனால் ஜெயில் அதிகாரிங்க அவனுக்கு கொடுத்த டார்ச்சர்னால் அவன் ஒரு கொடூரமான மிருகமாக மாறியிருந்தான். வைல்டு அனிமல் மாதிரி அவனை செயினால் கட்டியும் டாக் அடிக்கிற மாதிரி அடித்தும் அவனை கொடுமைப்படுத்தினாங்க. அவனுக்கு ரொம்ப அசுத்தமான ஃபுட்டு தான் சாப்பிட கிடச்சிது. உடம்பு ஃபுல்லாக அவனுக்கு வந்து பூச்சியால் மூடப்பட்டிருந்துச்சு. ஒரு மரப்பலகையில் தான் அவன் தூங்க வேண்டியிருந்தது. இதை யாருக்கிட்டையாவது கம்ப்ளைண்ட் பண்ணால் அவனுக்கு சவுக்கடியும் கொடுக்கப்பட்டது. டோட்டலாக 10 இயர்ஸாக அவன் இந்த மாதிரியான சஃபரிங்ஸை தான் ஃபேஸ் பண்ணியிருக்கான். அவனோட நேம் எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக ஒரு நம்பரை கொடுக்குறாங்க. அந்த நம்பரை சொல்லி தான் அவனை அழைக்கிறாங்க. ஸோ இப்படிலாம் டார்ச்சர் கொடுத்து அவனுக்குள்ளே இருந்த ஒரு நல்ல சோலை கொண்டுட்டு அதுக்கு பதிலாக அவனை ஒரு டெவிலாக மாற்றிட்டாங்க. 6 வீக்ஸ் எகோ தான் ஆஃபீஸஸ் கேர்லெஸ்ஸாக இருந்த ஒரு டைமாக பார்த்து எஸ்கேப் ஆகிறான் இந்த கன்விக்ட். அன்னையிலேருந்து அவன் பசியால் துன்பப்படுறான். ப்ரிசனில் இருந்தப்போ அவனுக்கு ஃபுட்டு கிடச்சிது. ஆனால் ப்ரிசனுக்கு வெளியே வந்தப்போ அவனுக்கு சாப்பிட எதுவுமே கிடைக்கல. ப்ரிசன் அத்தாரிட்டிஸ் அவனை எல்லா இடத்துலையும் தேடுறாங்க. அவன்கிட்ட பாஸ்போர்ட்டோ ஐடென்டிஃபையிங் பேப்பர்ஸ் எதுவுமே இல்லை. அதனால் அவனால் ஒரு வேலைக்கும் போக முடியலை, பிச்சை எடுக்கவும் முடியலை. ஸோ பசியில் அவன் மறுபடியும் திருட ஆரம்பிக்கிறான். நைட் டைமில் அவன் ஒரு காட்லேயோ பான்ஸ்லேயோ படுத்து தூங்குறான். எல்லாரும் அவனை ஒரு திருடனாக மாற்றிட்டாங்க அப்படின்றத நினச்சி மறுபடியும் அதுக்கு காரணமான எல்லாரையும் அவன் சபிக்க ஆரம்பிக்கிறான். கன்விக்டோட இந்த கதையை கேட்டு தன்னோட அனுபதாபத்தை தெரிவிக்கிறாரு பிஷப்.
கன்விக்டா தூங் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு, இங்கே யாரும் வந்து உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தூங்கி ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் போகிறாரு. அவனுக்கு கவரிங்ஸ் எடுத்துகிட்டு வர்றதுக்காக அவர் வெளில போகிறாரு. அப்போது அங்கே இருக்கக்கூடிய கேண்டில் ஸ்டிக்ஸை கவனிக்கிறான், அதை எடுத்து பார்க்குறான். அது வந்து சில்வரால் செய்யப்பட்டது. அவன் மனசில் அதை பார்க்கும்போது பேராசை எட்டி பார்க்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போது பிஷப் வர்ற சத்தம் கேட்குது. கேண்டில் ஸ்டிக்ஸை அவன் அவசர அவசரமாக வைக்கும்போது ஒரு கேண்டில் ஸ்டிக் டேபிளில் விழுந்துருச்சு. உள்ளே வந்த பிஷப் அதை பார்த்துட்டாரு. அந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் டெட் பெட்டில் இருக்கக்கூடிய அவங்க அம்மா தனக்கு கொடுத்ததா அவர் அதை சொல்கிறாரு. அது தனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தூங்க சொல்லிவிட்டு அவரும் தூங்க போகிறாரு. சில்வர் கேண்டில் ஸ்டிக்ஸ் அவன் மைண்டில் பேராசையை தூண்டி விட்டுக்கிட்டே இருக்குது. குட் தாட்ஸுக்கும் பேட் தாட்ஸுக்கும் இடையே அவன் மனசில் ஒரு பெரிய போராட்டமே நடக்குது. ஃபைனலாக கேண்டில் ஸ்டிக்ஸை திருடிக்கிட்டு அவன் அந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆகிறான். ஆனால் உடனே போலீஸ்கிட்ட அவன் மாட்டிக்கிறான். போலீஸ் கன்விக்டை பிடிச்சி சந்தேகத்தில் பிஷப்கிட்ட கூட்டிகிட்டு வராங்க. ஆனால் பிஷப் அந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் கன்விக்ட் தனக்கு கிஃப்டாக கொடுத்ததுன்னு சொல்லி கன்விக்டை காப்பாற்றுறாரு. போலீஸ் கன்விக்டை விட்டுட்டு போயிடுறாங்க. கன்விக்ட் பிஷப் எதுக்கு தன் மேலே அன்பு வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். எனக்கு சர்ச் மேலேயோ ரிலீஜியன் மேலேயோ எந்த நம்பிக்கையும் கிடையாது, எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறது ஒரு டெவிலுக்கு ஹெல்ப் பண்ணுறது மாதிரி அப்படின்னு சொல்கிறான் கன்விக்ட். பதிலுக்கு பிஷப், கடவுளுக்காக கொஞ்சமாக நல்லது பண்ணுறதை விட டெவிலுக்கு நிறைய பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. கன்விக்ட் மறுபடியும் அந்த கேண்டில் ஸ்டிக்ஸை எடுத்து பார்த்து அதோட வெயிட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு எஸ்டிமேட் பண்ணுறான். இதை விற்றா எவ்வளோ தேரும் அப்படின்னு அவன் யோசனை பண்ணுறான். இதை விற்றுட்டா அவனுக்கு நிறைய பணம் கிடைக்கும் அப்படின்னும், அதை வச்சு தன்னோட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னும் யோசிக்கிறான். அப்போது பிஷப்போட கைண்ட்னஸும் கேண்டில் ஸ்டிக்ஸ் மேலே அவருக்கு இருக்கக்கூடிய அந்த இஷ்டமும் அவன் மனசில் ஞாபகத்துக்கு வருது. மனசுக்குள்ளே ஒரு சாஃப்ட்னஸும் அந்த நேரத்தில் வர ஆரம்பிக்குது. ஆனால் அதே சமயத்தில் அவன் மனசு ஆர்கியூமெண்ட்டும் பண்ணுது. எனக்கும் அம்மா இருந்தாங்க, ப்ரிசனில் இருக்கும்போது யாருமே அவங்கள கவனிக்கல. பிஷப் எங்கிட்ட அன்பு செலுத்துகிறாரு, பிஷப் அன்பு செலுத்துறது அப்படின்றது அவரோட கடமை. பொதுவாக பீப்புள்கிட்ட அன்பு காட்டுறது தான் அவரோட கடமை. ஸோ அதை தான் அவர் செய்கிறாரு. நான் இதை திருடலைன்னா ப்ரிசனில் இருக்க என்னோட ஃபெல்லோ மேட்ஸ் எல்லோரும் என்னை பார்த்து சிரிப்பாங்க. ஸோ நான் இதை அந்த சாஃப்ட் அண்ட் குட் ஃபீலிங்ஸ் இதெல்லாம் தள்ளி வச்சுக்கிட்டு திருடியே ஆகணும் அப்படின்னு முடிவுக்கு வரான். அண்ட் அந்த கேண்டில் ஸ்டிக்ஸை எடுத்து கோட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு மறுபடியும் வீட்டை விட்டு வெளியே போகிறான். போகும்போது டோர் பின்னாடி இடிச்சுக்கிறான். ஒரு பலமான சவுண்டு கேட்குது. பர்சன் அந்த சத்தத்தை கேட்டு முழிச்சு வந்து பார்க்கும்போது அங்கே கன்விக்டும் இல்லை, கேண்டில் ஸ்டிக்ஸும் இல்லை. பின்னாடியே பிஷப்பும் வந்துடுறாரு. என்ன சத்தம் கேட்குது, என்ன சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு கேட்குறாரு. கன்விக்ட் கேண்டில் ஸ்டிக்ஸை எடுத்துகிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. பிஷப் உடஞ்சி போயிடுறாரு. பர்சன் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க. திருடன் இருக்கிற இடத்துல சில்வர் கேண்டில் ஸ்டிக்ஸை வச்சதை தப்புன்னு சொல்லி பிஷப்பை பிளேம் பண்ணுறாங்க. பிஷப்பும் அதை அவன் இருக்கிற இடத்துல வச்சு அவன் மனசில் ஒரு டெம்டேஷன் வர மாதிரி சுச்சுவேஷன் ஏற்படுத்தினதுக்காக அவர் வருத்தப்படுறாரு. பர்சன் சொல்கிற மாதிரி போலீஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுற ஐடியாவை விட்டுடுறாரு. ஏன்னா பிஷப் மறுபடியும் அந்த கன்விக்டை ஹெல்லுக்கு அனுப்ப தயாராக இல்லை. ஆனால் பர்சன் தன்னோட பிரதரை யாரும் ஃபூல் பண்ணுறத விரும்பலை, அவரோட கைண்ட்னஸை மிஸ்யூஸ் பண்ணுறதையும் விரும்பலை. அதனால் அவங்களே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண ரெடி ஆகிறாங்க. அப்போது பிஷப் பர்சனை தடுத்துடுறாங்க. அந்த கன்விக்ட் புவர் கண்டிஷனில் இருக்கிறதாகவும், இப்போ அந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் அந்த சில்வர் கேண்டில் ஸ்டிக்ஸ் அவனுக்கு தான் தேவை அப்படின்னு சொல்லி பர்சனை தடுத்துடுறாரு. இந்த நேரத்தில் டோர் நாக் பண்ணுற சவுண்டு கேட்குது. ரெண்டு பேரும் போய் பார்க்குறாங்க. அங்கே ஒரு சர்ஜன் நிற்கிறாரு. அவர் கையில் சில்வர் கேண்டில் ஸ்டிக்ஸ் இருக்குது. அவர் கூட மூணு ஜென்டான்ஸ் வந்திருக்காங்க. ஒரு அந்த கன்விக்டும் கூடவே நிற்கிறான். இப்போது அந்த சர்ஜன் அந்த கன்விக்டை தான் சந்தேகத்தின் பேரில் அரெஸ்ட் பண்ணதாகவும், அவன் வந்து எந்த திருப்தியான பதிலும் சொல்லலை அப்படின்னும், அங்கே நடந்த தள்ளுமுள்ளில் அவங்க கோட்லேருந்து சில்வர் கேண்டில் ஸ்டிக்ஸ் கீழே விழுந்ததாகவும், அது உங்களோடது அப்படின்னு எங்களுக்கு தெரியும், அது ஐடென்டிஃபிகேஷனுக்காக உங்கள் கிட்டே கூட்டிகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னும் அந்த சர்ஜன் சொல்கிறாரு. அப்போது பிஷப்
இந்த மனுஷன், நீங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த பர்சன் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், வெரி குட் ஃப்ரெண்ட். அவர் கூட தான் நான் நைட்டு சப்பர் எடுத்துக்கிட்டேன். அப்போது அவருக்காக நான் கொடுத்த கேண்டில் ஸ்டிக்ஸ் தான் இது, நான் அவருக்காக கொடுத்த கிஃப்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு பிஷப். இதை சர்ஜென்ட்டால் நம்ப முடியலை, அப்படியே தகச்சு போய் பார்த்துட்ருக்காங்க. அப்போது இந்த பிஷப் இந்த மேனை ரிலீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் சர்ஜன்ட் இவங்கிட்ட எந்த பாஸ்போர்ட்டோ ஐடென்டிஃபையிங் பேப்பர்ஸோ இல்லை அப்படின்னு சொல்லி சர்ஜன்ட் மறுக்கிறாரு. ஆனால் பிஷப் உறுதியாக இருந்ததால் சர்ஜன்ட் அந்த மேனை அங்கேயே விட்டுட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்ருக்கக்கூடிய பர்சனுக்கு இன்னும் அதிகமாக கோபம் வருது. அதே சமயத்தில் அவங்களோட பிரதர் பிஷப்பை நினச்சி ரொம்ப சர்ப்ரைஸாகவும் ஷாக்கிங்காகவும் இருக்குது. அந்த கோபத்தோடவே அந்த மேனை, அந்த கன்விக்டர் அவங்க திட்டுறாங்க, ஸ்கவுண்ட்ரல்ஸ் அண்ட் வில்லன் அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. இப்போது பிஷப் பர்சன் ரூமுக்கு போக சொல்கிறாரு. ஆனால் அவங்க அந்த கேண்டில் ஸ்டிக்ஸையும் எடுத்துக்கிட்டு ரூமுக்கு போக பார்க்குறாங்க. ஆனால் பிஷப் அந்த கேண்டில் ஸ்டிக்ஸை டேபிள்லையே வச்சுட்டு போக சொல்கிறாங்க. மனசே இல்லாமல் அந்த கேண்டில் ஸ்டிக்ஸை பர்சன் அங்கே வச்சுட்டு போகிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த கன்விக்டோட மனசில் ஏதோ ஒரு சாஃப்ட்னஸ் வர ஆரம்பிக்குது. பிஷப்போட லவ் அண்ட் ஃபர்கிவ்னஸ் கன்விக்டோட மனசில், அவனோட கன்விக்டோட சோலில் ஒரு சேஞ்சை ஏற்படுத்துது. இப்போது கன்விக்ட் என்னால் இந்த கேண்டில் ஸ்டிக்ஸை திருட முடியாது, அதோட எஸ்கேப் ஆக முடியாது அப்படின்றத சொல்கிறான். ஆனால் இதை சந்தோஷமாக சொல்கிறான். இந்த பிஷப் கன்விக்ட்கிட்ட ஒரு விஷயத்தை ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறாரு. நீ இப்போ எதையும் யோசிக்காமல் போய் தூங்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் கன்விக்ட் அதை மறுத்துடுறான். தான் உடனே பாரிஸ்க்கு கிளம்பணும் அப்படின்னு சொல்கிறான். அந்த கன்விக்ட், நான் இதுவரையிலும் ஒரு நல்ல சோல் இந்த உலகத்தில் இருக்குது அப்படின்னு நான் நம்பவே இல்லை, ஆனால் இப்போது அந்த சோல் இருக்குது அப்படின்றத நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பிஷப்போட லவ்வும் சிம்பத்தியும் அந்த கன்விக்டோட மைண்டையும் ஹார்ட்டையும் சேஞ்ச் பண்ணிடுச்சு. ஒரு கிரிமினலாக, ஒரு வைல்டு பீஸ்டாக இருந்த அந்த கன்விக்ட் இப்போது ஒரு நல்ல மனுஷனாக மாறிட்டான். சில்வர் கேண்டில் ஸ்டிக்ஸையும் எடுத்து இந்த கன்விக்ட் கையில் கொடுத்து வூட்ஸ் வழியாக பாரிஸ்க்கு போகக்கூடிய சேஃபான வழியை காட்டுறாரு. அவன் போகிறதுக்கு முன்னாடி ஃபைனலாக ஒரு மெசேஜையும் அவனுக்கு சொல்கிறாரு. இந்த உடம்பு கடவுள் வாழ்கிற கோவில், இதை மட்டும் நீ என்றைக்குமே மறந்துடாத அப்படின்னு சொல்கிறாரு. மனசு நிறைய மரியாதையோடையும் கண்கள் நிறைய கண்ணீரோடையும் அந்த கன்விக்ட், அந்த மேன் அங்கேருந்து புறப்படுறாரு. இந்த வார்த்தைகளை நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன் அப்படின்ற ப்ராமிஸோட. இந்த ஒன் ஆக்ட் பிளேயோட சம்மரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்ஸ்கிரிப்ஷன்.